ஹலோ வணக்கம் காய்ஸ். இனி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், பப்ஜி மொபைல் 1.5 பீட்டா வெர்ஷனில் வேறு என்னென்ன நியூ அப்டேட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட்டில் வந்து இன்னும் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நியூ கம்பெனியன் தான். இது வந்து நீங்கள் வந்து யூசி ஸ்பெண்ட் பண்ணி பை பண்ணுமோ எந்த ஒரு அவசியமே இல்லை, இது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது பண்ணுற சேஷ்டையெல்லாம் பாருங்களேன். இந்த ஒரு கம்பெனியன் பார்க்குறதுக்கு ஒரு மினி ரோபோட் மாதிரி இருந்தாலும் இது வந்து நம்மளால் மேட்சிங்லலாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இது வெறும் லாபியில் மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, மேட்சிங் ஆகிட்டு நம்ம லாபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராலி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம எஸ்குலேட்டர் இருக்கும் பாருங்க, மால்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ட்ராலிஸ் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி லாபியில வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம் ஃபைனல் வெர்ஷன் வந்தோடனே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், இந்த ஒரு மேட்சிங் லாபியில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பில்டிங் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக ரீசன் இல்லாமல் வந்து இந்த ஒரு பில்டிங்கை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, ஜார்ஜியா பால் சிட்டி மொத்தமுமே மாற்றிட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஹைடெக் லெவலில் இருக்க மாதிரியான ஒரு ஜார்ஜியா பால் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேர்ஹவுஸ் எல்லாம் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க இருக்கிற உடன் பாக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மிஷின் பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து வேற ஹவுஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இங்க வந்து நீங்க இப்ப பாக்குற மாதிரி உங்களுக்கு லூட்ஸ் எல்லாம் வந்து பறக்குமா கேட்டா கண்டிப்பா வந்து பறக்காது. இது ஒரு பீட்டா வெர்ஷனால இந்த மாதிரியான கிளிச்சஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். அண்ட் இங்க இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் கூட வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது லைட்டா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல ஒரு கண்டெய்னர் இருக்கு. அண்ட் பிரவுன் கலர்ல இருக்கிற ஒரு கண்டெய்னர் எல்லாம் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், ஜார்ஜியா பால்ல இந்த மாதிரியான டவர்ஸ் எல்லாம் கூட வந்து டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வரையும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல போற மாதிரி தான் இருக்கும் மேல போறதுக்கு. ஸோ இனிமேட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு லிஃப்ட் மாதிரி வச்சுட்டாங்க. இந்த லிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம மேலேயும் கீழேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கே இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளாலேயும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, எந்திரன் படத்தில் வர ப்ரொஃபஸரோட வீடு மாதிரி ஒரு பில்டிங் வந்து இங்கே ஒன்று இருக்கு. அண்ட் இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இது உள்ள பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்லாம் வந்து வச்சிருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போக முடியுது, கீழவும் வர முடியுது. அண்ட் இதுவும் வந்து இந்த ஒரு பில்டிங்கும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஆட்டோமேட்டிக் லிஃப்டோட வந்து சவுண்டை கேளுங்களேன், ஒரு ரியலான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பில்டிங்கோட நேம் வந்து என்ன போட்டிருக்குன்னா போர்ட் அத்தாரிட்டின்னு போட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், இந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்து மிலிட்ரி பேஸ்லேயும் வந்து கூட வச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற வேர் ஹவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட்டர் மாதிரியான ஒரு மிஷின்ஸ்லாம் வந்து நிறையா 2-3 வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிசி கேம்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு கிராஃபிக்ஸ்லாம் வந்து இப்போ பப்ஜி மொபைலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங்லாம் கூட வந்து சூப்பராகவே மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளோர்ஸ் அது எல்லாமே வந்து சூப்பராகவே மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பப்ஜி நியூ ஸ்டேட்டில் இருக்க மாதிரியான ஒரு லுக்லாம் வந்து இப்போ பப்ஜி மொபைலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிபேடு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஹெலிகாப்டர் இல்லை, எதுக்கு ஹெலிபேடு? ஒருவேளை ஹெலிகாப்டர் அடுத்த அப்டேட்டில் இருக்குமோ, பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட், யாஸ்னால இந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, மேபி வந்து அது டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்ஸ்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் வந்து மேலே ஒரு டைமிங் போர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளால் எங்கேருந்து பார்த்தாலும் வந்து நம்மளால் கிளியராக பார்த்துக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து கூட லைட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ட்ரெயினோட சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எல்இடி லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே வேற லெவலில் இருக்குது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, ஒன்ஸ் நம்ம சிக்கன் டின்னர் வந்து எடுத்துட்டோன்னா இந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டால் மேக் பண்ண ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து நம்ம வின் பண்ணிட்டோன்னே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பப்ஜி மொபைலில் இருக்க மாதிரியே தான் வந்து நம்ம பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவிலையும் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த 1.5 அப்டேட் கூட பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த 1.5.1 அப்டேட்டில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு டீட்டெயில்ஸ். இன்னும் வேறு என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவோட சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட்டர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும்.